அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸாம்பிள் 3.20. ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் கியூபிக் ஈக்குவேஷன் ஆர் இன் ஜிபி. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது, அதாவது மூலங்கள் ஜிபியில் உள்ளன எனில் தேவையான கட்டுப்பாடு கண்டிஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் என்ன? அசியூம் தட் த ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி. ஜிபி அப்படின்னாவே இம்மீடியட்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த த்ரீ ஃபார்ம்ஸ் எழுதிக்கலாம். அதாவது ஆல்ஃபா பை, அதாவது இங்கே இங்கே எழுதிக்கலாம் ஏ பை ஆர், ஏஆர்னு எழுத முடியல ஜிபியில். ஸோ இன் தட் வே யூஆர் ரைட்டிங் ஆல்ஃபா பை ஆர்னு எழுதலாம், ஆரே கூட வச்சுக்கலாம், தென் ஆல்ஃபா, தென் ஆல்ஃபா ஆர். இதை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வியாட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். வியாட்டாஸ் ஃபார்முலாவின் படி இங்கே கொஸ்டினில் இங்கே நம்ம ப்ளஸ்ன்னு போட்டுக்க, மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ சிக்மா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஃபார்முலா படி இங்கே என்ன வரும் நமக்கு, மைனஸ் பி பை, இங்கே ஏ இருக்குது. சம்டைம்ஸ் அந்த ஏ வேல்யூ 1 இருக்கும், பட் இந்த கொஸ்டினில் ஏ வேல்யூ ஏவே தான். இதில் எது காமனாக எடுக்கலாம்? ஆல்ஃபாவை காமனாக எடுத்தீங்கன்னா 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்க பார்க்கலாம், இல்லாட்டி இது ரெசிப்ரோக்கில் இது கொண்டு வர முடியும். தென் நெக்ஸ்ட்டு சிக்மா 2 வந்து 2-2 எடுப்போம் இல்லையா. 2-2 எடுக்கணும்னா என்னது? ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா, தென் ஆல்ஃபா ஆல்ஃபா ஆர், தென் ஆல்ஃபா ஆர் ஆல்ஃபா பை ஆர் ஈக்குவல் டு, அடுத்தது இங்கே என்ன வரும், சி இல்லையா. ஸோ சி பை ஏ. ஸோ ஈக்குவல் டு சி பை ஏ. இதில் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆர், தென் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஆர் ஆர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், சி பை ஏ. யூ கேன் டேக் ஆல்ஃபா ஸ்கொயர்டு காமன், 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஆர் இங்கே, ஏன்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். நான் பாரு இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஆல்ஃபா ஸ்கொயர்டை வெளியில் எடுத்த பிற்பாடு இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆர் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 1 ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். இங்கே 2 வச்சுட்டு டிவைடு ஃப்ரம் 1 அண்ட் 2 இதை டிவைட் பண்ணோன்னு வையன், ஆல்ஃபா ஸ்கொயர்டு 1 பை ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சி பை ஏ டிவைட் ஆல்ஃபா, தென் 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஆர், தென் டிவைட் மைனஸ் பி பை ஏ. அப்போ இதுவும் இதுவும் அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஏவும் ஏவும் ரெசிப்ரோக்கலாக கொண்டு போனீங்கன்னா ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது இதில் இது வந்து கேன்சல் ஆயிரும், இடையில அந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம் ஒரு ரூட்டு, திஸ் இஸ் 1 ரூட். ஒரு ரூட் தெரிஞ்சால் இமீடியேட்லி யூ கேன் சப்ஸ்டிடியூட் இன் த ஈக்குவேஷன். இதுதான் ப்ரொசீஜர். எப்போவுமே எப்போ ரூட் தெரியுதோ, சப்போஸ் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இந்த மாதிரி, அதில் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம இந்த ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். வேணால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எழுது ஆல்ஃபா க்யூப், பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் ஏ ரூட்டு, தென் இது என்னது பிஆ, பி ஆல்ஃபா ஸ்கொயர் தென் சி ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ப்ராக்கெட் ஆல்ஃபாவுக்கு மேலே என்ன போடுறோம், மைனஸ் சி பை பி. இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம், தென் பீட்டா மைனஸ் சி பை பி ஹோல் ஸ்கொயர் தென் சி ஆல்ஃபாவுக்கு மைனஸ் சி பை பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே க்யூப் இருக்கா, அப்போ மைனஸா. ஸோ மைனஸ் ஏ சி க்யூப் பை பி க்யூப், இது ப்ளஸ் தான், ப்ளஸ் பி சி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், தென் மைனஸ் சி ஸ்கொயர் பை பி, தென் டி ஈக்குவல் டு 0. இது கூட வேண்டாம், இதுலேயே ஆன்சர் வரும். இங்கே நம்ம ஆல்ஃபா 3 கண்டுபிடிக்கல, அதனால தான் அதை அப்படியே மறந்துட்டோம். ஸோ இங்கே ஆல்ஃபா 3 வந்து சாரி சிக்மா 3 கண்டுபிடிக்கணும். சிக்மா 3னா அப்படியே ப்ராடக்ட் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பை ஆர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர்
equal to இங்க லாஸ்ட்ல என்ன இருக்கும் மைனஸ் வருமா சோ மைனஸ் d by a னு வருமா r r கேன்சல் ஆயிருமா ஆல்பா கியூப் equal to மைனஸ் d by a இதுல ஆன்சர் கொஞ்சம் ஈஸியா வந்துடும் இப்போ ஆல்பாக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்றோம் மைனஸ் c by b இல்லையா சோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு மைனஸ் c by b ஹோல் கியூப் equal to மைனஸ் c by a இப்போ மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும் மைனஸ் d by a so c cube by b cube equal to d by a cross multiply pannina a c cube equal to d b cube so this is the condition நாம இங்க இப்படி பிகின் பண்ணிட்டேன் இதுல வருதா நான் செக் பண்ணி பார்க்கறேன் இதுலயே ஆன்சர் வருது பாருங்க எல்சிஎம் எடுத்துட்டோம் இது வந்து போட்டோம்னா இப்போ இந்த பி கியூப் மேலே போனால் என்ன ஆயிரும் ஜீரோ இருக்கா அப்போ மீடியன் இருக்குது இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும் தேர்ஃபோர் பி கியூப் டி ஈக்குவல் டு ஏசி கியூப் இதில் எப்படி போட்டாலும் ஆன்சர் வருது